कल्पता विद्धि मोहनं सर्वदेहिनां प्रमादालस्य निद्राभिः तन्निबध्नाति भारत हे भारत தமஹாது அக்ஞானஜம் வித்தி தமோகுணம் அக்ஞானத்திலிருந்து தோன்றியிருக்கிறது அக்ஞானஜம் அக்ஞானாத்து ஜாத்தம் எல்லா குணமுமே அக்ஞானத்திலிருந்து தான் வந்திருக்கு ஆனால் தமோ குணம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட இங்கே எடுத்து தமஸுனா என்ன அர்த்தம்னா அதோட காரியம் என்னன்னா எல்லாத்தையும் மயக்கிறது சர்வதேகினாம் மோகக்கரம் அவிவேகரம் ஒன்றும் பகுத்தறிய முடியாது இதுவாக கொஞ்சம் பரவாயில்லை ரெஜோகுணம் வந்து கொஞ்சம் பாதி புரியும் பாதி புரியாது இந்த சத்வகுணத்தில் இருக்கிறவனுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப சுலபம் நம்ம ஒரு விஷயத்தை புரிய வச்சு விடலாம் ஆனால் இந்த ரஜோகுணத்தில் இருக்கிறவன் பாதி புரிஞ்சுப்பான் பாதி புரிஞ்சுருக்க மாட்டான் சரியா அப்புறம் அடிப்பட அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும் ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கணும் சரியா இருக்கான்னு கேட்கணும் நிறைய விவகாரம் பண்ண தமோ குணம்னா இவன்ட்ட வேலை வாங்குறது கூட போரும் ஆகிடும் நம்மளும் புரிஞ்சுக்கணும் தமோ குணம் வந்து நமக்கும் சில சமயங்களில் என்னென்னா ஒன்றும் வேலை வேலை செய்யாது ஏன்னா உடம்பு கோஆப்ரேட் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன் தமஸ்வக்ஞானஜம் வித்தி தமஹா தூ தமஹா தூன்னா தமோ குணமோ எனில் அறியாமையிலேருந்து தோன்றி இருக்கிறது ஆனால் அறியாமையிலேருந்து தான் எல்லா குணமுமே தோன்றி ஆனால் இங்கே விசேஷம் என்னென்னா இதை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அஜ்ஞானம் பிரபலமாக இருக்குது அஜ்ஞானம் அஜானம் மேலோங்கி இருக்கிறது ஒன்றும் எதுவுமே விளங்க மாட்டேங்கிறது தமோ குணம் மேலோங்கி இருக்கிற போது ஒன்றும் விளங்காது என்ன சொன்னாலும் கிளாஸில் அப்படியே உட்காந்துருப்போமே தவிர அப்படி இப்படி முடித்து முடிச்சு பார்ப்போம் என்ன சொல்கிறார் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது எல்லோரும் நீங்கள்லாம் மண்டே மண்டே ஆடல சொல்கிறோம் இல்லையா அஜானஜம்னால் ஒன்று அஜ்யானஜம்னு தமஹான்னு சொல்லியிருக்காரு அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த நமக்கு இப்போ குணம் இருக்குது அதனால தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது குணம் மேலோங்கி இருக்கிறதுனால தான் விஷயம் ஒன்றும் கம்யூனிகேட் பண்ணாலும் புரிய மாட்டேங்கிறது அது என்ன ஆகுறதுன்னா சர்வதேவா தேகின பின்னாடியும் சொல்ல போகிறத சர்வதேகினாம் மோகனம் சர்வதேகி நாம்னால் அர்த்தம் எல்லா தேகத்துக்குள்ளே இல்லை சர்வேஷாம் ஜீவானாம் அப்படின்னு அர்த்தம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இது மயக்கத்தை உண்டு பண்ணுகிறது டெல்யூஷன்னு சொல்கிறோம் இல்லையா டெல்யூஷன் என்ன அப்புறம் வந்து கான்ஃப்ளிக்ட் குழப்பமாக இருக்குது திரு சில சமயம் சொல்லுவோம் எனக்கு எனந்தெரியாமல் என்னமோ ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா அதுதான் தெரியாத சொல்லிட்டேன் இல்லையா அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நான் அது எப்படி அப்படின்னு கேட்டால் திரும்புவோம் மண்டையில் அடிச்சுக்க வேண்டிதான் இதெல்லாம் அடிக்கடி மாறிண்டே இருக்க தான் சொன்னேன் என்ன பஞ்சாங்கத்தில் முக்குண வேலை போட்டிருக்குன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிற மாதிரி ஓஹோ இப்போ உடனே நீங்கள் பஞ்சாங்கம் வாங்கணும் ஓஹோ இது தமோ குண வேலை போட்டுருக்கு அதனால தான் நீங்கள் இத்தனை நாளில் இருந்து நாளைக்கு வைக்கக்கூடாது சுவாமிஜி நாளைக்கு வந்து இந்த வேலை வந்து சாத்திகை வேலை என்ன வேலை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது இதான் புரிஞ்சுக்கணும் சர்வதேகி மோகனம் ஒன்றும் புரியாது திடீர்னு ஒரு டல்னஸ் வந்துடும் அது இதாகும் அது வந்தால் ஆகும்னா பிரமாதாலசிய நித்ராபிகி பிரமாதஹான்னு சொன்னால் கான்சென்ட்ரேஷன் இருக்காது எல்லாம் கவனக் குறைவு செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டோம் கடமைகளை செய்ய மாட்டோம் சரியாக புரிஞ்சுக்க மாட்டோம் என்னது இது என்னது ஒரு லெத்தார்ஜிக் இங்கிலீஷில் சொல்கிறாங்க இல்லை அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு நம்ம கதி தமிழோட கதி இப்படி ஆகிடுச்சு ஒரு மந்தமான ஒரு தன்மை ஆ பிரமாதகா பிரமாதஹான்னா கான்சன்ட்ரேஷனே இருக்காது ஒருமுகப்பாடும் இருக்காது அப்புறம் எது சொன்னதையே பத்து தடம் சொன்னாலும் வந்து எனக்கு இப்போ சரியில்லை அப்புறம் நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லிடுவோம் அது சொல்கிறது உண்டு அதுக்கு ஆகாரமும் காரணம் நம்ம விவகாரமும் காரணம் அப்புறம் ஆலஸ்யம் ஆலஸ்யம்னா பார்த்துக்கலாம் அலட்சியம் இன்னும் இருக்க தானே போகிறோம் இன்னும் கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு இருப்போம் அப்புறம் கீதையை படிச்சுக்கலாம் ஆலஸ்யம்னா சோம்பேறித்தனம் அது உடம்போடையே பிறந்தது ஆகையினால் எப்போ பார்த்தாலும் அதோட போராட வேண்டியிருக்கு வில்பவரை வச்சிருந்து அதோட ஓவர் கம் பண்ணி கொண்டு வேண்டியிருக்கு வில் பவருக்கு ஆப்போசிட்னு அர்த்தம் முயற்சியே செய்யாமல் இருக்கிறது முயற்சி செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் இருந்தால் தெரிஞ்சுக்கணும் நமக்கு கான்சன்ட்ரேஷன் சரியாக வரலன்னா தமோ குணம் பிரதானமாக இருக்குது அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ வில் பவரை யூஸ் பண்ணி காரியம் பண்ணணும் தோணலை அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்குள்ள சோம்பேறித்தனம் வருது ஆப்ஜெக்டிஃபை பண்ணணும் அப்புறம் என்னென்னா ரொம்ப தூக்கமாக வருது நித்ரா நித்ரா இந்த ராவணன் வந்து ரஜோகுணன் விபீஷணன் சத்துவகுணம் கும்பகர்ணன் தமோகுணம் நாங்களாம் முதல்ல படிக்கிற போது இப்படி தான் படித்தோம் எனக்கு மறந்து போயிட்டு சில ஸ்லோகம் விபீஷணோ இந்த ராமோதந்தம்னு ஒரு புஸ்தம் இருக்குது ஸ்ரீராமோதந்தம் ஸ்ரீராமகதா இப்படிலாம் சில புஸ்தகம் வந்துருக்கு விபீஷணோ விஷ்ணு பக்திம் வவ்ரே சத்வகுணான் விதா விபீஷணோ விஷ்ணு பக்திம் வவ்ரே சத்வகுணான் விதா இது மூணு குணத்துக்கு தான் இவங்க மூணு பேரையும் காட்டியிருக்காங்க இவன் ரொம்ப அரக்கன் மாதிரி இருந்தால் அவன் ராவணன் இவனும் ராட்சச குலந்தான் ஆனால் இவன் பிரதானம் விஷ்ணு பக்தன் இவன் கும்பகர்ணன் தமஸ் ராமாயணத்துலேயும் இவங்க மூணு பேருக்கும் இந்த மாதிரி மூணு குணமாக வர்ணிச்சிருக்கு ஆலசிய நித்ரா நித்ரானா தூங்கிகிட்டே இருக்கான் பிரமாத ஆலசிய நித்ராபிகி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா எனக்கு தூக்கமாக வருதுங்கிற போது ஆத்மாவுக்கு தூக்கம் கிடையாது தூக்கமாக வர்றது எனக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை எனக்கு எதையும் செய்யணும்னு தோணலை அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கணும் அது நம்மள்ட அதோடு நம்மளை சேர்த்துக்குறோம் பாருங்க நான் சத்துவத்தில் இருக்கேன் ரெஜஸில் இருக்கேன் தமஸில் இருக்கேன் நான் இல்லை அது என்ன சார்ந்திருந்து அதோடு சேர்ந்து நான் இருக்கிற மாதிரி அது காமிச்சுட்டுருக்குங்கிறார் தன்னி பத்நாதி பாரத சர்வதேகி மோகனம் தமஹா அது பிரமாத ஆலசிய நித்ராபி நித்ராபி அவைகளோடு சேர்த்துங்கிறார் ஆஹா பிரமாதா ச ஆலசிய ச நித்ரா ச பிரமாத நித்ரா தாபி தத்து தமாக நிபத்னா தி அந்த தமோகுணமானது கட்டி போடுகிறது கட்டி போடுகிறதுனா நம்ம உடனே புரிஞ்சுக்கணும் எப்படி நித்தியமுக்தனாக இருக்கக்கூடிய ஆத்மாவை வந்து பத்தனாக்க முடியும் அவள் உடனே பத்தா இவ பத்தா நது வஸ்துதா பத்தா சத்வகுணபத்தா ரஜோகுண தமோ தமோகுண பத்தகா இவ அது மாதிரி இருக்குது நம்ம விசாரம் பண்ணினா தெரிஞ்சு போயிடும் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கே இருந்தால் ஒரு கர்வம் தமோ குணத்தில் இருக்கிறவனையெல்லாம் திட்டுவோம் குணத்தில் இருக்கிறவனையும் இது பண்ணுவோம் சத்துவகுணத்தையும் இது பண்ணுவோம் மூணு குணமும் மித்யா அதோடய பந்தமும் மித்யா அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டே இருக்கணும் இடைக்கிடக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் அடுத்தது சுருக்கமாக சொன்னதெல்லாம் சேர்த்து சொல்கிறார் புன குணானாம் வியாபாரம் சங்கேப்தா உச்சியத்தை மறுபடியும் சுருக்கமாக சொல்கிறார் அதை